இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். வணக்கம் வணக்கம். சென்னை எப்படி இருக்கீங்க? மூணு பேர் நல்லா இருக்கீங்க. ஓகே ரைட், எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஓகே, சாட்டர்டே ஈவினிங் எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் வேறு நடந்துன்னு இருக்கு. அந்த காமெடிக்கு இந்த காமெடியாக பெட்டர்னு சொல்லி வந்ததுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷோ பேர் வந்து 36 வயதுநிலை. அதாவது அந்த ஷோ டைட்டில் வச்சதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, எனக்கு 36 வயசு ஆகுது, சத்தியமாக. ரெண்டாவது வந்து 36 வயசு வந்து ஒரு எசக்க புசக்கான வயசு. அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னாகவும் இல்லாமல், ரொம்ப மாடர்னாகவும் இல்லாமல், அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்ச மாதிரி. அதாவது இந்த வயசில் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டோம், எக்கச்சக்கமான சேஞ்ச். அந்த சேஞ்சஸ் பற்றி தான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். பட் ஷோ ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த ஷோவில் அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பாட்டு லண்டனில் அந்த ஏர் ரஹ்மான் ஷோ மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறான்னு சொல்லி வெளியினப்போ செஞ்சிடாதீங்க, ரீஃபண்ட் கிடையாது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பேர் பிரவீன்குமார். பிறந்து வளர்ந்தது, எக்ஸ்ட்ரா வளர்ந்தது எல்லாமே காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் நான் படித்த ஸ்கூல் பேர் வந்து எம் லோகநாத முதலியார் மாமல்லன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எல்லாமே என் ஸ்கூல் தான். சரி, அந்த ஸ்கூல் பேரை டப்பாடிக்கிறதுலேயே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக போயிடுச்சு. எக்ஸாமில் வந்து அந்த ஸ்கூல் பேரை ஃபுல்லாக எழுதணுன்றதுக்காக ஆன்சர் பேப்பரோடு சேர்த்து அடிஷ்னல் ஷீட்டும் கொடுத்துருவாங்க. உடனே ஐடி கார்டில் பிடிஓ போட்டு பின்னாடி கண்டினியூ ஆகும். இப்படிப்பட்ட ஸ்கூலில் ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் இருந்துச்சு. எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசணும், தமிழில் பேசினா 1 ருபி ஃபைன். தமிழ் மிஸ்க்கும் சேர்த்து இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும்னு ஒரு ரூல். தமிழில் பேசினா 1 ருபி ஃபைன். அந்த 1 ருபி எடுத்துன்னு போய் பிடி மாஸ்டர் கிட்ட தான் கொடுக்கணும். நாங்களே தமிழ் இங்கிலீஷே வராது எங்களுக்கு. சரி, எப்படியும் 1 ருபிக்காக நிறைய வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம். சிலற்றத்தனமான வாழ்க்கை. பட் அது எடுத்து போய் பிடி மாஸ்டர் கிட்ட தான் கொடுக்கணும். இந்த உலகத்திலேயே எந்த பிடி மாஸ்டருக்கும் இங்கிலீஷ் வராது. எந்த பிடி மாஸ்டர் நம்மளே போய் கஷ்டப்பட்டு தெரிஞ்ச இங்கிலீஷில் சார் சாரி சார், தமிழ் சார் ஸ்போக்கன் சார், இங்கிலீஷ் சார் ஸ்போக்கன் சார் சொல்லி 1 ருபி கொட்டால் பரவாயில்ல, பாரு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் போய்ட்டோம் அப்படின்னு. இது ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியா. அவங்கள செலக்ட் பண்ணும் போதே இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். சார் டு யூ நோ இங்கிலீஷ்? எஸ் ரிஜெக்டட். டு யூ நோ இங்கிலீஷ்? நோ ரிஜெக்டட். டு யூ நோ இங்கிலீஷ்? என்ன சார் சொல்கிறீங்க? செலக்டட். ஸோ நீ போப்பா. லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு பொண்ணுக்கு என் மேலே ஒரு கண்ணு. ஏன்னா அவளுக்கு இன்னொரு கண்ணு இல்லை. இல்லை அந்த பொண்ணுக்கு, அதாவது எப்படின்னா அந்த பொண்ணு பேர் கோப்பெருந்தேவி. நாங்களாம் கோப்பு கோப்பிட்டு தான் கூப்பிடுவோம், சாரி கூப்பிடுவோம். பட் முதல்லலாம் ஒரு ஃபீலிங்லாம் கிடையாது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு தியாகராஜன் வந்து சொன்னால், மச்சி ஃப்ளேம்ஸ் போட்டு படுறா அப்படின்னா. இந்த டேட்டிங் ஆப்ஸ் டிண்டர் ஊபர் போல் ஓலா ஷேர்லாம் இப்போ தான். அப்போல்லாம் ஃப்ளேம்ஸ் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தேன், பத்திக்குச்சு. எல் வந்துச்சு, கூடவே வெக்க வெக்கமாக வந்துச்சு, முடியல. அப்போதான் நம்ம பார்க்கும் போதுலாம் ஜிவ்னு ஒரு ஃபீலிங். அதாவது என்னன்னு ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங். அதாவது தூக்கம் வரும், தூங்க முடியாது, கப்படிக்கும் குளிக்க முடியாது, பசி எடுக்கும், ஆனால் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது வேறு அந்த பக்கமே நம்ம, அதாவது ஒரு பொண்ணு நம்மளை திரும்பி பார்த்தாலே கல்யாண ரேஞ்சுக்கு யோசிச்சிருவோம். விரும்பி பார்த்தா பிள்ளைக்குட்டியை பிஎஸ்பிபி ஸ்கூலுக்கு ரேஞ்சு, அந்த ரேஞ்சுக்களை யோசிக்க ஆரம்பித்தா அந்த பொண்ணு விரும்பி பார்த்தான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வந்து, மச்சி நீ என்ன பண்ணு, அவள் ஒரு இங்கிலீஷில் ஒரு கவிதை எழுதி கூட மடங்கிடுவாள். இங்கிலீஷில் கவிதை எழுதி கொடுத்து மடக்கிறதுக்கான A4 size பேப்பரா என்ன? சரி, எனக்கு இங்கிலீஷ் வராதேடா அப்படின்னு. அவளுக்கும் இங்கிலீஷ் புரியாது, ஆனால் பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு அந்த லாஜிக் புரியலை, ஆனால் பிடிச்சிருந்துச்சி. சரி, ஒரு 3 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு, 3 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு ரென்னன் மார்ட்டின்லாம் பக்கத்தில் வச்சு ஆக்ஸ்ஃபர்ட் டிக்ஷனரிலாம் வச்சு நல்லா யோசித்து ஒரு கவிதை ஒன்று எழுதுனேன். மை டியர் கோப்பு, இன் அவர் கிளாஸ் யூ ஆர் த டாப்பு. ஸ்டக் ஆகிடுச்சு. அவனா சொன்னால், எங்கேயா ஸ்டக் ஆகிட்டு அதே லைன் இன்னொரு தடவை போடுற, அவ்வளோதாண்டா காம் அதான் கவிதை அப்படின்னா. சரி ஓகே, மை டியர் கோப்பு இன் அவர் கிளாஸ் யூ ஆர் த டாப்பு, இன் அவர் கிளாஸ் யூ ஆர் த டாப்பு, மை டியர் கோப்பு. முடிஞ்சு போச்சு. வெக்கமே இல்லாமல் அந்த கவிதை எடுத்துமே அவகிட்ட கொடுத்தேன். அதை பார்த்துட்டு அவள் வந்து ஸ்மைல் பண்ணலை, லாஃப் பண்ணான்.
ஸ்மைலுக்கு லாஃப் எக்கச்சக்க வித்தியாசம் இருக்குது. இப்போ அரவிந்த் சாமி பார்த்து பண்ணுறது ஸ்மைல், அரவிந்த் கேஜ்ரிவாலை பார்த்து பண்ணுறது லாஃப். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு அவள் எப்போ என்னை பார்த்தாலும் அதுக்கப்புறம் ஒரு காமெடி பீஸை பார்க்குற மாதிரி போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாள். என்னடா அது ஒரே ஃபீலிங்காக போயிடுச்சேன்னு பார்த்தா, அவங்க அப்பாவுக்கும் காஞ்சிபுரத்துலேருந்து வேறு ஸ்கூலுக்கு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அவளும் வேறு ஊருக்கு போயிட்டா, அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சனி அந்த வயசை தாடி கூட வளர்ந்து தொலைல, என்னடா பண்ணுறதுன்னு வச்சுட்டு அந்த டைமில் வந்து எங்கள் மேத்ஸ் டீச்சர் வந்து, பிரவீன் இந்த வருஷம் உன் பிரச்சனை எனக்கு புரியுது, இந்த வருஷம் ஆனுவல் டே ட்ராமாவில் உனக்கு 5 லவ்வர் அப்படின்னாங்க. அதாவது காலங்காலத்தில் ஏஞ்சோட அம்மா வந்து பிரியாணி பண்ணியிருக்கண்டான்னு சொன்ன மாதிரி அவ்வளோ குஷியில் அப்படியே ஏஞ்சி போய் பார்த்தா அது திரௌபதி ரோல். அந்த பிரியாணியே வெஜ்ஜு பிரியாணியே மாறிட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஸோ டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படி போயிட்டு அவங்களும், அதுவும் இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துட்டு அவங்க வந்து 5 பேருக்கு ரொமான்டிக் லுக் வர கொடுக்க சொன்னாங்க. நான் எப்படா 5 பேருக்கு ரொமான்டிக் லுக் கொடுக்கறது? இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு ரொமான்டிக் லுக் கொடுத்தேன். அது காற்று வெளியிட படத்தில் கார்த்தி கொடுக்குற லுக்கு மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்த்து 5 பேர் 5 டைரக்ஷன் ஓட்டானுங்க. துஷாசனம் வந்து புடைய பொச்சி எடுக்கணும் மறந்துட்டான். என் புடவை ஜெட்டியில் பின் பண்ணியிருந்தாங்க. அவனை வந்து அப்படியே அப்படியே ஸ்டன் ஆகி பண்ணிக்கிறான் அந்த பயத்தில். அவங்க வந்து பின்னாடி புடவை பிடிச்சிடுடா புடவை பிடிச்சிடுடான்னு அவனும் ஃபுல் ஃபோர்ஸ் அப்படியே புடவை பிடிச்சி இழுத்து புடவை கிழிஞ்சு ஜெட்டி கிழிஞ்சு மான மரியாதைலாம் கிழிஞ்சு அந்த பின்னுக்கு மட்டும் ஒன்றாவில், ஏன்னா அது சேஃப்டி பின். ரொம்ப கண்டவே போயிடுச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸாக பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில. எனக்கு முடி அடர்த்தி கொஞ்சம் கம்மி. ஓகே வழுக்க, நீங்கள் சொல்லலாம் 36 வயசில் தான் சகஜம் தானே. பரவாயில்ல 36 வயசில் சகஜம் தான், பட் ஆனால் முடி கொட்ட ஆரம்பித்தது 16 வயதுன்னு இல்லை. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது முன்னெல்லாம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ முடி இருக்கும் சொல்லலான்னு நம்ப மாட்டிங்க. எவ்வளோ முடி இருக்கும் தெரியுமா? அதாவது அன்னியன் மாதிரி அப்படியே முன்னாடியெல்லாம் அப்படி தெரியும். யாராவது கூப்பிட்டாங்கன்னா எஸ் அப்படின்னு. அந்தளவுக்கு முன்னாடி எது பின்னாடி எதுவும் தெரியாது. கிளாஸில் எந்த பக்கம் உட்காந்தாலும் டீச்சர் கண்டுபிடிக்க முடியாது. கோயிலில் வந்து ஐயர் விபி தேய்க்கும் போது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கேட்பார், அப்புறம் எங்கள் அம்மா கேட்பாங்க, எங்கள் சித்திக்கு பெருசாக அவ்வளோ குண்டாக இருப்பாங்க அப்படி வைப்பாங்க. அப்புறம் எனக்கு வந்து முடியும், ஐயோ என்னடா இவ்வளோ முடி இருக்கே, அதை தூக்கணுமே, கூப்பிடுங்க கோயில் யானையை அப்படின்வாங்க. உடனே எங்கள் சித்தி வந்து தூக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த முடி கொட்ட ஆரம்பிச்சா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபஸ்ட்டு பொடுகு வந்தது, டேண்ட்ரஃப் வந்தது. அதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு நான் சொன்னால் மச்சி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்துருக்கு ட்ரை பண்ணிப்பாரு. நான் ட்ரை பண்ணி பார்த்து 2 மாதம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக விட்டு பார்த்தேன் கையெல்லாம் முடி. அப்புறம் புரிஞ்சு அது கிளினிக் ஆல் கிளியர். அதான் பாய்களை எப்படிலாம் பேர் வச்சு. ஃபஸ்ட்டு ஷாம்பு மாற்றி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. தண்ணி மாற்றி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. தலையவே மாற்ற முடியும், தலையை மாற்றினா பூனே ஐபிஎல் டீமா. ஸோ அதனால் அதுவும் மாற்ற முடியல. ஒன்றே ஒன்று மாற்றினேன், வெள்ளை டவல்லேருந்து கருப்பு டவலுக்கு மாற்றினேன். ஏன்னா முடி கொட்டுறது வெள்ளை தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்நியாயத்தை அது வெக்கமாக இருந்துச்சு. ஏன்னா முடி கொட்டுறது வந்து கர்ப்பமாக இருக்க மாதிரி, ஃபஸ்ட்டு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு 4-5 மாதம் கழிச்சு மற்றவங்களும் தெரிய ஆரம்பிக்கும். 10 மாதத்து எல்லாம் வெளில வந்துடும். 11th ஸ்டாண்டர்ட்லேயே முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்ணா அப்படின்னா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணா அப்படின்னா ஓட்டி தள்ளிட்டாங்க. அதாவது இனோவேட்டிவாக திங்க் பண்ணி ஓட்டினாங்க. அதாவது எப்படின்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு, தாத்தா மாமா அதெல்லாம் ஓகே. காஸ்கோபால் மண்டையன், இந்த காஸ்கோபால் ஷேப் பார்த்துருக்கீங்களா எப்படி, எப்படிலாம் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க காஸ்கோபால் மண்டையன். அவங்க அப்பா அம்மாலாம் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க முடி வளர்கிறதுக்கு. எக்கச்சக்க அட்வைஸ். அந்த அட்வைஸை கேட்டு இருக்கிற கொஞ்சம் முடியும் போயிடுச்சு. அந்த ஒரு ஆண்டி வந்து சொன்னாங்க, பிரவீன் என்ன பண்ணு, மருதாணி எடுத்து தடவுப்பா வளர்ந்துருவோம்னாங்க. மருதாணி தடவை பார்த்தேன், முடி மட்டும் ஆரஞ்சு ஆகலை, அலர்ஜியே உடம்பெல்லாம் ஆரஞ்சு ஆகிடுச்சு. 2 லிட்டர் ஃபேண்டா பாட்டில் மாதிரி ஆகிட்டேன். பிஜேபியில் ஆள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ நமக்கு வேணாம்ப்பா அது, நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது அந்த அந்த ஆண்டியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, பிரவீன் என்ன பண்ணு, புட்டு வாழைப்பழம் தேங்காய் எண்ணெய் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தலையில் நல்லா தடவு, முடி வளர்ந்துடும். முடி வளர்ந்ததோலே மலையாளம் நல்லா வளர்ந்தது, என்ன ஒரு காம்பினேஷன். அதுக்கப்புறம் அவரோட பிரதர் ஒருத்தர் வந்து, பிரவீன் என்ன பண்ணு, இவங்க சொன்னது எல்லாத்தையும் மறந்துடு, பட்டை லவங்கம் புதினா இது எல்லாத்தையும் எடுத்து பிரியாணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடு, உனக்கு முடியெலாம் வளராது. முடி வளராதா? அப்போ பொண்ணு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்களே யார், பொண்ணுக்கா? இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்களே. இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு முடி இருக்க ஆம்பளைங்களோட முடி இல்லாத ஆம்பளை தான் பிடிக்குதான். அந்த இத்து பூன அங்கிள் தான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டேன். பெங்களூர் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சேஞ்சஸில் வந்து பெங்களூர் ட்ராவலும் ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போது முன்னெல்லாம் 3 வழி தான் இருந்துச்சு பெங்களூர் போகிறதுக்கு.
லால்பாக் பிருந்தாவன் மெயில், இப்போ வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸ். எவ்வளோ இப்போ சதாப்தியில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ஓஹா, மற்றவங்களாம் ஐயோ யோ நாங்களாம் ரதி மீனா தான். ஓகே, ஸோ சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து பக்கா 5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஸ், சூப்பராக போயிட்டுருக்கும். பட் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. காலங்காலத்தில் 6 மணிக்கு ட்ரெயின், நம்மளே 5 மணிக்கு கஷ்டப்பட்டு அரை தூக்கத்தில் ஏஞ்சி எது ட்ரெயின் எது சீட்டு கொச்சப்பட்டு பார்த்து உட்காந்து தூங்கணும்னு நினச்சா தூங்கிட மாட்டாங்க. எழுப்பு எழுப்பு எதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. சார் தண்ணி, சார் பிஸ்கெட், சார் நியூஸ் பேப்பர், இதோட கொடுமைனா எழுப்பி காஃபி. தூங்குறீங்களா? ஃப்ரெஷ்ஷாக தூங்குங்க, இந்தாங்க காஃபி. எல்லா சீட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எக்ஸப்ட் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் சீட் இருக்கு. ஐயோ, மற்ற சீட்டில் முன்னாடிலாம் இருந்த பாருங்க, இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் எசக்க பொசுக்கான சீட். அதாவது நம்ம அவரை பார்த்தா அவர் வேற எங்கேயோ பார்த்துன்னு இருப்பார், அவர் நம்மளை பார்க்கணும், நம்ம வேற எங்கேயாவது பார்க்கணும். அவரை பற்றி நம்ம மைண்டில் 1008 கேள்வி இருக்கும் கேட்கறதுக்கு. எங்கள் ஆட்டோ ஓட்டுறது மாதிரி பாம்பேயில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்கச்சக்கமான க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஆனால் சாதாரண ஆளுங்களே வர மாட்டாங்க, பயங்கர எக்ஸென்ட்ரிக் ஆளுங்க, பயங்கர சத்தமாக ஃபோனில் பேசுவாங்க. என்ன அவர் ஃபுல் பிஸ்னஸ் பிளான் நமக்கு தெரிஞ்சிடும். அநியாயத்துக்கு சத்தமாக பேசுவாங்க. நம்ம ஃபோன் எடுத்து பார்த்தா ஒரு குச்சி கூட இருக்காது. எப்படின்னு பார்த்தா டைரெக்டாகவே கேட்குது அவனுக்கு. இந்த ஏர்டெல் வோடோஃபோன் சிக்னல் பிரச்சனையே இல்லாத குரல் அது. ஐயோயோ என்ன இதாவது கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஓகே, கண்ணுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். அதுவும் மதர்ஸ், எஸ்பெஷலி இந்த சின்ன பசங்களை மெயின்டைன் பண்ணுற மதர்ஸ். ஒரு ஒரு மதர்ஸ் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சில மதர்ஸ் வந்து டீஸ் பண்ணுவாங்க, கண்ணா அந்த வடையை நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்டுமா, நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்டுமா, நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்றேன், நான் திரும்பி எனக்கு கொடுங்க நான் சாப்பிட்றேன். ஒரு சில மதர்ஸ் திட்டின்னே இருப்பாங்க பசங்க, சனியன் இங்கே வந்து தொலை, அது அவங்க அப்பாவுக்கு. பசங்களுக்கு தனி. இன்னும் ஒரு சில மதர்ஸ் வந்து என்ன பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. பசங்க பாட்டு அராஜகம் பண்ணி தள்ளுங்க, சத்தமாக அழுவாங்க. அதாவது பேப்பர்லாம் போட்டு கிழிச்சு போடுவாங்க. முன்னாடி என்னோட முடிய போச்சு, ஓகே இன்னொருத்த முடிய போச்சு எழுப்பாங்க. இவ்வளோ அராஜகத்தை அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த அராஜகத்தில் அம்மா கண்டுட்டு இருந்தாங்கன்னா நமக்கு சின்னமாகவே வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வரும். சாப்பாடு வந்தால் பாதி பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில அடப்பா இந்த சாப்பாடை சாப்பிட்டு தூங்கினே இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. ஒரு சில கஷ்டப்பட்டு தூக்கத்துலேருந்து எழுந்து அதை சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் அந்த சாப்பாடோட செல்ஃபி எடுத்துப்பாங்க, அந்த இத்து போன சாப்பாடோட செல்ஃபி, அப்படி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டேன், வயிறு கலக்கி வச்சு தோ வரேன். ஃபோட்டோகிராஃபியில் எக்கச்சக்க சேஞ்சஸ் ஆகி இப்போ செல்ஃபி அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. நான் வந்து என் பொண்ணோட ஃபஸ்ட்டு பர்த்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஃபோட்டோகிராஃபர் ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி என்னென்ன பண்ணி ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்கன்னு அவங்க ஃபேஸ்புக் பேஜே வித்தியாசமாக இருந்துச்சு. டிஎஸ்எல்ஆர் டிசில்வா, ஷட்டர் ஸ்பீட் ஷண்முகம், ஒயிட் பேலன்ஸ் வைதேகி. ஸோ அதில் ஒரு ஒரு ஆல்பமாக போய் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு ஆல்பமாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஆல்பம் வந்து நேச்சர் இயற்கை அப்படின்னு அவங்களே மேஜர் சுந்தர் அந்த மாதிரி டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே அப்படி வச்சுருந்தாங்க. சரி நேச்சர்னு ஒன்று காடு மலை கடல் எல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தா அங்கே ரெண்டு கரப்பாம்பூச்சி ஒரு தவக்கலையை வளைச்சி வளைச்சி போத்துட்டு வச்சுருந்தோம். அவங்க நேச்சரே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆல்பம் போனோம். அந்த அடுத்த ஆல்பம் தான் வித்தியாசமான டூரிசம் அப்படின்னு ஒரு ஆல்பம். இந்த டூரிசம் ஆல்பம் நம்ம ஊருக்காரங்கள்லாம் மற்ற ஊரில் போயிட்டு பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்க. ஐயோ, அதாவது சூரியனை முழுங்குறாங்களாம், வயிறறிஞ்சு சாவடா தாஜ்மஹால் மேலே எப்படி. அது கூட போல ஒருத்தர் வந்து குத்திடுச்சான், அவ்வளோ ஷார்ப்பானது குத்திடுச்சான். ஒரு சில லீனிங் டவர் அப்பீஸாக புஷ் பண்ணி நிற்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஓ அவர் புஷ் பண்ணி தான் சாஞ்சிச்சு போல இருக்குப்பா, அவ்வளோ ஸ்ட்ராங்கு புழு. அந்த நாயால் கதவு கூட புஷ் பண்ண முடியாது, ஏன்னா அதை புல்லுன்னு எழுதியிருக்கும். ஒரு வயசான ஒருத்தர் வந்து எதுவுமே புஷ் பண்ணாமல் அமைதியாக இருந்தால் தள்ளாத வயசு அவருக்கு. ஸோ அதுக்கு அது கூட பாரு பீச்சில் போய் நம்ம பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்க. ஐயோ, அதாவது லேடிஸ் வந்து போயிட்டு அழகாக பீச்சில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. எப்படின்னா அலை வந்து காலில் அடிக்கும் போது அது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு கோட் ஒன்று போடுவாங்க. நத்திங் இஸ் பர்மனெண்ட் இன் திஸ் வேர்ல்டு, ஃபைன் க்யூட். நம்ம ஆளுங்க இதே ட்ரை பண்ணுவாங்க. எப்படி ஓட்டை போட்ட பனியனு பேண்டெக் ஜெட்டி போட்டு கோவலம் பீச்சில் கேவலமாக ஒரு போஸ் கொடுத்துட்டு
அலை வந்து அடிக்கும் போது ஒரு காலை தூக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு மிஸ்டு கால் இவனுக்கு வந்து இப்போ கோட் போடணும், இங்கிலீஷ் வராது, என்ன பண்ணும், ஹேஷ்டாக் மெர்சல் விஜய் ராக்ஸ். அநியாயம் பண்ணுறாங்க. அடுத்த ஃபோல்டர் வந்து இன்ஜினியர்ஸ் சாரி அப்படின்னுச்சு. என்னடா ஃபோல்டர்னு பார்த்தா ஹனிமூன் ஃபோட்டோஸ். இந்த ஹனிமூனில் போயிட்டு இந்த பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்கள். வித்தியாசமாகலாம் பண்ணுறேன். அதை காலங்காத்தால் ஏஞ்சதுலேருந்து, ஷாப்பிங் போனதுலேருந்து, அப்புறம் ஒரே கிளாஸில் ரெண்டு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சதுலேருந்து, நைட்டு பெட்டில் படுத்துட்டு டிவி பார்த்தது வரைக்கும். அதுக்கு வேறு வெப்சைட் இருக்குது, timesofindia.com. அதுக்கு அடுத்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ். அப்பா ஏதோ சம்மந்தப்பட்டது ஏதோ வருதுடா அப்படின்னு பார்த்து. அங்கே வந்து இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாருமே கேமரா பார்த்து சிரிப்பாங்க, ஒரே ஒருத்த மட்டும் இப்படி திரும்பி இருப்பான். அதுதான் இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு. யாருமே கேமரா பார்க்குறது கிடையாது இப்போ, எல்லோரும் வேற எங்கேயோ பார்த்துன்னு இருக்காங்க. அதுவும் சிரிக்கிறது இல்லை, முறைச்சிட்டே இருக்காங்க. சே சீஸில் அந்த காலம் சே கிர். அதுதான் இந்த அந்நியாயம். அதுவும் ஒரு பாய் பேண்ட் மாதிரி ஒரு குரூப் இருந்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா ஐயோ யோ யோ, ஒருத்த வந்து இப்படி கை கட்டின்னு இங்கே பார்த்துன்னு இருப்பான், இன்னொருத்த பாக்கெட்டில் கை கொடுத்து மேலே பார்த்துன்னு இருப்பான், ஒருத்தன் ரோட்டில் அப்படியே உட்காந்துன்னு மேலே பார்த்துன்னு இருப்பான். இந்த ஹெலிகாப்டர்ல சாப்பாடு போடுற மாதிரி தண்ணி லாரி வந்த கூட தெரியாத நாய்க்கு எல்லாமே முறைச்சிக்கிட்டே இருக்க. முறைக்கிறதே ஃபேஷன் ஆகிடுச்சு இப்போ. ஃபேஷன் டிவியில் பார்த்தீங்கன்னா நடந்து வரும்போது எல்லாருமே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபேஷன் அது கேட் வாக்கு, இதையும் கேட் வாக்கு இன்னும் புரியல எனக்கு. நடந்து வரும்போது ஒரு சந்தேக கண்ணோடவே நடக்கிறாங்க. அதாவது என் மொபைல் ஃபோனை கண்ணு, நீ பார்த்தியா ஃபஸ்ட்டு பர்த்டே பற்றி பேச. ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து ஒரு இந்த குழந்தை சார்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எசக்கு பசுக்கான ஒரு டே. ஒரு மண்ணும் புரியாது அதுக்கு, ஏன்டா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, யாரா இவங்க, தேவையில்லாமல் எதுக்கடா இருக்காங்க, எதுக்கடா சிரிக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் ஹிந்தி படம் பார்த்த மாதிரியே இருக்கும். யாரா எங்கடா வந்திருக்கிறோம் நம்ம, யாரா இவனுங்க. அதாவது ட்ரெஸ் பண்ணுவாங்க பாருங்கள், ஆம்பளை பசங்களாக இருந்தால் ஷேர்வாணி கண்டிப்பாக, ஒரு ஷேர்வாணி போகிறோம். அதுவும் என்ன கலரில், எம்ஜிஆர் மாதிரி தக 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 தகன்னு ஒரு மின்ற மாதிரி ஒரு கலர், வௌவாலுக்கே கண் கூசுகிற அளவுக்கு கண்ணா பின்னா பிரைட்டாக ஒரு ஷேர்வாணி, மேலே ஒரு துப்பட்டா, கீழே ஒரு டயப்பர். யாராக இருந்தாலும் ஷேர்வாணி, அம்மா பேர் கலைவாணி, பையனுக்கு ஷேர்வாணி. அது ஷேர்வாணி போட்டு திட்டுங்க, அந்த துப்பட்டா கீழே தடுக்கி தடுக்கி விழுந்துன்னு இருக்கும். அது ஷேர்வாணி வந்து கேக் வெட்டுற வரைக்கும் தான். கேக் வேணதுக்கப்புறம் கேஷுவல் ட்ரெஸ் மாதிரி ஒரு டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு, ஃபங்க்ஷன் முடியும் போது டைப்பரோட ரோட்டில் தெரிஞ்சுன்னு இருந்தோம். சுருக்கமாக சொல்ல போனால் சிம்பு படம் ப்ரொடியூசர் மாதிரி. படம் ஆரம்பிக்கும் போது பயங்கர கெத்தாக அப்படியே சும்மா பந்தாவாக ஆரம்பிப்பேன். அடுத்து ஷூட்டிங் நடந்துன்னு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குறையும். படம் ரிலீஸ் ஆனவுடனே ஜெட்டியோடு நடுத்துறதுக்கு வந்துடுவார். பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க பார்த்தா, லாங்காக ஒயிட் கலர் ஃப்ராக், பெருசாக ஒரு ஃப்ராக், தலையில் மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி ஒரு கிரீடம், பின்னாடி ஒரு விங்ஸ் ஃபேரி. ஆமாம், அதுக்கு மூக்கு நோண்டி நின்றுன்னு இருக்கோங்க. கையில் ஒரு குச்சி ஒன்று கொடுத்துருவாங்க, அது பேர் வேண்டு. இந்த வாண்டு கையில் ஒரு வேண்டு, அது குடிச்சிட்டு அதை வந்து அப்படியே அது தொலைச்சிரும். அது தொலைச்சிட்டு பக்கத்தில் என்ன தெரியும்னா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அப்படி நின்றுன்னு வாண்டு தேவை சில்வ ஸ்பூன் அப்படின்னு அப்படின்னு. பட் ஆனால் இந்த நான் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனேன்னா பயங்கர சத்தமாக பாட்டு பாடுவேன். ஹாப்பி பர்த்டே சத்தம், ஏன்னா சின்ன வயசில் சொல்லிட்டாங்க எவ்வளோ சத்தமாக பாட்டு போறே அவ்வளோ பெரிய பீஸ் கேக் கிடைக்கும் அப்படின்னு. நிறுத்தவே மாட்டேன் பாட்டு பாடிக்கிட்டே. அதே மாதிரி ஒரு ஐட்டம் வந்திருக்கு இப்போது, ஒரு கேண்டில் இப்படி ஓப்பன் ஆகும், ஆனால் அந்த இழவுக்கு ஆஃப் பட்டனே கிடையாது. நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஆஃபே ஆகாது. தூக்கி போட்டு மிதிச்சா கூட அது வயர் எங்கே இருக்கு அதை தேடி கண்டுபிடிச்சி கட் பண்ணும், தூக்கி போட்டு மிச்சல் ஒன்றும் ஆகாது. அது பாட்டு போயிட்டே இருக்கும், சேரன் படம் மாதிரி. இந்த படம் சேரன் படம் பற்றி சொல்லும், படத்துலேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, எக்கச்சக்க சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மாவை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரேட் வந்து டிஎம்எஸ் பி சுசிலா தான் சொல்லுவாங்க. இப்போ எம்ஜிஆர் பாடின பாட்டுக்கு, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியே தான் நல்ல அழகி, எனக்கு பாட வராது, நான் பாட்டு பாடி ரெண்டே ரெண்டு ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கேன் பேச்சு போட்டியில். ஸோ நான் பார்த்ததில் அவள் ஒருத்தியே நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பே கரெக்ட். ஏன்னா அவர் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்காரு, ஏன்னா அவர் இன்ஜினியர் கிடையாது. ஸோ அதனால் அவர் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்காரு, நல் நைஸ். இப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்து ரொமான்டிக் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அவ்வளோ டச்சிங் டச்சிங் இருக்காது. அதாவது எம்ஜிஆர் அப்பப்போ டச்சிங் டச்சிங் இருக்கும், சிவாஜி வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் டச் பண்ணிவிடுவார். உடனே கோபால் வேணாம் கோபால் அப்படின்னா
அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல். ரஜினி கமல் காலத்தில் கூட அது கட்டி பிடிக்கிறத விட்டுடுவாங்க. ஓகே சாரி, ரஜினி வந்து கட்டி பிடிக்கிறத விட்டுடுவார். ஏன்னா நாங்கள் பார்த்ததெல்லாம் பொதிகையில், அதுக்கப்புறம் ரெண்டு பூ வரைக்கும் அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. அடுத்தது வந்து விஜய் அஜித் கால். விஜய் அஜித் கூட அவ்வளோ க்ளோஸ் ஆக்ட் பண்ணதுக்கா ஹீரோயினோட, ஏன்னா ஹீரோயின் நல்ல டேஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், அவங்க அப்பா யாரும் தொட்டதில் யாரும் விட்டது கிடையாது. மற்ற படம்னா ஏ படம்னா ஏ. ஐயோ, அவர் ரியல் லைஃப்பில் இருந்த ரிலேஷன்ஷிப்பே கான்ட்ரவர்சியில் தான் முடிஞ்சது. நயன்தாரா, ஹன்சிகா, அனிருத்து, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கான்ட்ரவர்சியில். சண்டை சீனில் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. சண்டை சீனில் எக்கச்சக்க சேஞ்ச் ஆகுது. இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சேர்த்து கத்தி சண்டை போடுவாங்க, இப்போ கத்தி சண்டை போடுறாங்க. எஸ்பெஷலி இந்த சிம்பு படத்தில், இந்த AAA படத்துலேயே சொல்லுவார், ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று விடுவார் பாருங்க. அதாவது எப்படின்னா, நான் மோசமானவன் தான் ஆனால் கேவலமானம் கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்கு, நான் சரியான லூஸ் ஆன பைத்தியக்காரன் கிடையாது. எப்படிலாம் சண்டை சீனில் எக்கச்சக்க சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ ரஜினி கமல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆன்டி கிராவிட்டி தான். ரஜினி வந்து பாம்பெல்லாம் கேட்ச் பிடிச்சி திருப்பி தூக்கி போடுவார், அது த்ரோ பேக் தேர்ஸ்டே அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார், அதாவது அவர் எப்படின்னா லைட் ஆடி மீசை அப்படி பண்ணாலே 10 கிலோமீட்டர் தள்ளி விழுவாங்க. அப்புறம் சிரிப்பு சிரிப்பார், அந்த சிரிப்பு பக்கம் செத்தே போயிடலான்னு சொல்லி செத்துருவாங்க ஜனங்கள். பட் இப்போ ட்ரெண்டு வந்து ஆளுங்களை அடிக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்க கம்பத்தை தான் அடிக்கணும். ஆளுங்க தெரிச்சு ஓடிடுவாங்க. அதாவது ஹீரோ அப்படின்னா அப்படி உடச்ச உடனே அது அப்படியே உடஞ்சி தண்ணி தெளிக்கும் அதுலேருந்து, அது கரண்ட்டு கம்பம். சென்னையில் குழாலே தண்ணி வர்றதில்லை, கரண்ட்டு கம்பத்தில் தண்ணி வந்துங்க. அதுவும் அடிச்சுட்டு எப்படி நிற்கணும், பைல் ஸ்பேஷன் ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி அப்படியே எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. இவ்வளோ நடந்துனுக்கு அந்த ஃபஸ்ட்டு பர்த்டே கேட்ட கேண்டில் மட்டும் அணியாமல் அப்படியே. சினிமாலே எக்கச்சக்க சேஞ்ச். இப்போ நல்ல வேலை, இப்போ வந்து அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பேஸ்ட் மூவி தான் வருது, இப்போ கதை பேஸ்ட் வந்து. எனக்கு ஹீரோ பேஸ்ட் மூவிஸில் பார்த்தா ஹீரோக்கு எல்லாமே தெரியும். குதிரை ஓட்டுவார், கார் ஓட்டுவார், ஃப்ளைட் ஓட்டுவார், ஹீரோயினை ஓட்டுவார், எல்லாமே ஓட்டுவார். கண்ணா பிறன் ஓட்டுவார். அவருக்கு வந்து பாம்பை வந்து எந்த ஒயர் கட் பண்ணால் பாம்பு வெடிக்காதுன்றது கூட தெரியும். அவர் தப்பு பண்ணுற மாதிரியே காட்ட மாட்டாங்க. எல்லோரும் தப்பு பண்ணுறோம் ரியல் லைஃப்பில். நான் எவ்வளோ தப்பு பண்ணேன் போன வாரம், ஒரு பெரிய தப்பு பண்ண, அது உங்ககிட்ட எப்படி சொல்லணும் தெரியல. ஜீன்ஸ் பேண்ட்டை துவச்சிட்டேன், அது துவச்சி அயன் பண்ணி போடும் போது தான் தெரியுது அது ஏன் துவைக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. மேலே ஏறவே மாட்டேங்குது. இன்னொன்னுமோ பண்ணி பார்த்துனேன், ஏறவே இதோட நின்றுச்சு தொடையோட. அதுவும் இப்போ ஃபேஷன் ஆச்சே, நம்மளும் யூத் ஆச்சே அப்படின்னு சொல்லி அதோட விட்டுட்டேன். அப்படியே வீட்டில் தெரிஞ்சிருந்தேன், வைஃப் சொன்னாங்க இதே மாதிரி வீட்டில் தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட பேசவே மாட்டேன், நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்ட்டாங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி தான் அப்படியே போட்டுட்ருக்காங்க தெரியல, ஒரு அரை மணி நேரம் போட்டாங்க. ரோட்டில் போக முடியல, நாய் துரத்துது. எப்படி என்னோடய கால்வின் கிளீன் ஜெட்டிலாம் வெளியில், ஓகே சுடர்மணி ஜெட்டிலாம் வெளியில் தெரியாது, அது போட்டுட்டு எப்படி தான் தெரியறாங்கன்னு தெரியல. பட் என் ஃப்ரெண்டு முத்துராமலிங்கம்னு ஒருத்தன், ஓகே அவன் வந்து பயங்கர யோயோ டைப், பயங்கர ஸ்டைலிஷ். அதாவது அவர் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு ரொம்ப ஸ்டைலாக தான் போடுவார். இங்கே ஒரு 3 கோடு இருக்கும் தொடையில், வைஃபை சிம்பிள் மாதிரி அப்படி. அது முட்டியில் வந்து அலிபாபா கோகம் மாதிரி பெரிய ஓட்டை. இந்த காலில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் கல்யாணத்தில் மாலை தொங்கும் பாருங்கள், இப்படி பூ அந்த மாதிரியே கிழிஞ்சு தொங்கினிருக்கும். இவன் ஒரு இத்து போன ஃபேஷன். இவன் வந்து என் ஃபேஷன் சென்ஸை மாத்திரம் ஒரு கடைக்கு ஓட்டணும் போனான். அந்த கடை பேர் ரேங்க்லர்னு ஸ்டேஜில் சொல்ல முடியாது. ஸோ அந்த கடைக்கு கடைக்கு போயிட்டு அவன் கடைக்காரன் காதில் என்னமோ சொன்னால், இவன் வந்து கடைக்காரன் வந்து நான் பொண்ணு பார்க்கும் போது கேட்ட கேள்வி மாதிரி எல்லாம் கேட்குறேன், சார் உங்கள் ஹைட் என்ன, வெயிட் என்ன, சமைக்க தெரியுமா, டே. அப்புறம் ஒரு பேண்ட் எடுத்து கொடுத்தான், நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சார். நானும் ட்ரையல் ரவுண்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த பேண்ட்டில் வந்து எல்லா இடத்துலையும் ஜிப்பு, இங்கே ஒரு ஜிப்பு, இங்கே ஒரு ஜிப்பு, இங்கே ஒரு ஜிப்பு, கண்ட கண்ட இடத்துல ஜிப்பு இருக்குது, அந்த ஜிப்பு இருக்க வேண்டிய இடத்துல பட்டன். அதை போடுறதுக்கே கால் மணி நேரம் ஆகிடுச்சு. போட்ட உடனே 1 பாத்ரூம் வந்துடுச்சு, டக்குன்னு கைட்ட முடியல. இன்னொன்னுமோ பண்ணி பார்க்குறேன், யோகாசனம்லாம் அதாவது சிர்சாசனா உத்சாசன கட்சியில் துசாசனா பண்ணால் ஓப்பன் ஆச்சு. எப்படிதான் அதை போட்டு தெரியறாங்கன்னு தெரியல. இப்போ அந்த மாதிரி பேண்ட்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மாதிரி, அந்த காலேஜ் பசங்க போடுற பேண்ட் வந்து ஏடிஎம்கே. முன்னாடியெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், இப்போ அங்கங்கே ஒரு ஓட்டை கிழிசல், இப்போ உள்ளே யார் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அந்நியாயமாக இருக்கு, அந்நியாய. பட் நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது இந்த யங்கர் ஜென்ரேஷனில். டாட்டூஸ் பச்சை குத்துறாங்க, பரவாயில்ல பச்சை குத்துறது சூப்பர். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் இந்த இடத்துல குத்திப்பாங்க,
இங்கே பச்சை இங்கே கழுத்து கிட்ட பச்சை ஃபைன் க்யூட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒய்ஃபோட பேர் குத்துறாங்க, இங்கே வலி இருக்குது இங்கேயும் வலி வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தைலாம் குத்துறாங்க. பச்சை குத்துறோன்னா பச்சை பச்சையாக குத்துறாங்க. இந்த எஃப்ல ஆரம்பித்து கேள முடியுமா கெட்ட வார்த்தை அதுனா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் ஆ அந்த ஃபேஸ்புக்கெல்லாம் குத்திக்கிறாங்க. அநியாயமாக இருக்குது. அது கூட பரவாயில்ல. இங்கே வந்து பெரிய டாட்டு, இது கூட பரவாயில்ல. ஒர்க் பண்ணாரே ஒருத்தர் 3 மணி நேரம் அங்கே, அவர் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுவும் மண்டை ஓடு, அக்கல்ல மண்டை ஓடு, அது அந்த ஆளோட நிலைமை. நன்றாய் நிறைய விஷயம் புரிய மாட்டேது. ரெண்டு விஷயம் எனக்கு பிடிக்காத, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பொமரேனியன் நாய், இன்னொன்று உப்மா. ஐயோ 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 ஐயோ, இந்த பொமரேனியன் நாய் இருக்குது பாருங்கள், ஐயோ ஐயோ. மற்ற நாயின்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பொமரேன் நாய் மட்டும் அது இன்னமத்தில் சுத்தம் போடு, அதுவும் அது குரலும் கையாங் கையாங் கையாங். இந்த சின்ன பசங்க ஷூ போட்டாலும் கீங் கீங்கின்னு அது அப்படியே டால்பி எஃபெக்ட்டில் காதில் போட்டுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அது? அது வந்து அநியாயத்துக்கு ரொம்ப இரிட்டேட்டிங். அதாவது எப்படின்னா, மற்ற நாயினா காரணம் இருக்கும் குலைக்கிறதுக்கு, பசி எடுத்தால் குலைக்கும், வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தால் குலைக்கும். இந்த நாய் குலைக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. ஃபேன் ஏன் சுற்றுது? கரெக்ட். அவர் ஜீன்ஸ் பேண்ட்லேயே அவ்வளோ ஓட்ட, என்னைக்கே இன்னும் பசி எடுக்கலை. எல்லாத்துக்கும் கலைங்க பேர் வைக்கிறாங்க பாருங்க. பொமரேன் நாய்க்கு ப்ரௌனி, பிங்கி, ரெண்டும் வெள்ளையாக இருக்கும். அது கூட போல அர்னால்டு, ஒரு பொமரேன் நாய் பேர் அர்னால்டு. அதாவது ஷூ லேஸ் கட்டுறதுக்காக கீழே குனிஞ்சா கல் தான் எடுக்கணும்னு நினச்சி பயந்து 2 கிலோமீட்டர் ஓடுற நாய் அர்னால்டு. இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு. ஓகே, அதுக்கு வேறு வேலையே கிடையாது. சாப்பிடணும், தூங்கணும், குலைக்கணும், தூக்கத்தில் குலைக்கணும், வேறே குலைச்சிட்டே இருக்கும், பொய்யா குலைக்கும். அது பேர் ஜூலி. குலைச்சிக்கிட்டே காரணமே நான் ஒரு நாள் வாயிலே போட்டலாம் நினச்சேன். அது வாயிலாக பிராணி எங்கே அடிக்கிறதுன்னு தெரியாமல் விட்டுட்டு இருந்தது. பட் ஒரு நாள் என்ன பண்ணால், டெய்லி அதுக்கு ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது. ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், ஒரு நாள் ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் ஆகினே இருக்கும். ஒரு ஒரு பாலோட புதுசு புதுசாக ஒரு ஒரு பால் வச்சு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர். அண்ணா அது அதுக்கு பயோவில் வந்து டேடிஸ் பிரின்சஸ், அந்த டேடியை செருப்பாகிட்டு அடிக்கும் டேடிஸ் பிரின்சஸ். அது வந்து ஒரு நாள் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டேன் நான், என்னடா அது குலைச்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு க்ரீம் பிஸ்கட் நடுவில் க்ரீம் எடுத்துகிட்டு ஃபெவிகால் தடவி அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அமைதி. அதுக்கப்புறம் தான் குட் டேன் பேர் வச்சாங்க அந்த பிஸ்கட். அடுத்தது உப்மா. ஐயோ ஐயோ, எவ்வளோ உப்மா ஃபேன்ஸ் இருக்கீங்களா? இங்கே உப்மா ஃபேன்ஸ் இப்போ இருந்து ரைஸ் பண்ண மாட்டிங்களே கை. ஒரு நாள் ஐ ஆம் வெரி சாரி. அடுத்த 5 நிமிஷம் நீங்கள் பாவம். உப்மா வந்து இப்போ நம்ம ஊரில் நிறைய சாப்பாடு இருக்குது. அதாவது எதாவது சாப்பிட்டா எதாவது வரும். இப்போ பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும், பீதா சாப்பிட்டா தொப்பை வரும், இந்த உப்மா சாப்பிட்டா வாந்தி தான் வரும். எஸ்பெஷலி ட்ரெயினில் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். ட்ரெயினில் அந்த டப்பா ஓப்பன் பண்ண என்னடா அது, சென்னை தாண்டி இவ்வளோ தூரம் உண்டு, இப்போ தான் பேசன் பிரிட்ஜ் வருதா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கொமட்டும். கண்ணா பின்னான்னு ஒரு கொமட், அந்த கொமட்ட இருக்கும் நானே பார்க்கறது புள்ளத்தாச்சி மாதிரி இருக்கேன். அந்த கொமட்ட இருக்கும் எனக்கே ஃபீலிங், ஐயோ உண்மையாக நம்ம புள்ளத்தாச்சி தானோ. அந்த மாதிரி கண்ணா பின்னான்னு ஒரு கொமட்டல், அது பயங்கரம். அந்த உப்மா வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி, கொஞ்சம் உப்பு நிறைய. அம்மா இந்த அம்மாங்களுக்கு இந்த உப்மா மேலே எவ்வளோ தான் பிரியும் தெரியல. ஐயோ ஐயோ, எங்கள் வீட்டில் 1-2 நாள் உப்மா பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஒரு நாள் சேர்ந்து 2 நாள் வச்சுப்போம். என்ன வேணும் இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கே போகல. 1-2 நாள் உப்மா பண்ணு. நான் வெயிட் பண்ணுறேன், பேசி முடியுங்க. உப்மா நோட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் நான் வந்து அதுக்கப்புறமா இது என்ன பற்றி பேசுனா, உப்மாலே 2 வகை இருக்குது. ஒன்று ரவா உப்மா, ஒன்று சேமியா உப்மா. ரெண்டுமே கேவலமாக தான் இருக்கும். இந்த சேமியா உப்புக்கு தாண்டா மேகின்னு நினப்பு. மேகி செஞ்சால் 2 நிமிஷம் சாப்பிட்றலாம், சேமியா உப்மா சாப்பிட்டு 2 நிமிஷம் செஞ்சிடும். அதுக்கப்புறம் பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிடும். பெங்களூர் போகும்போது அப்பா இங்கே உப்புமா இல்லடா அப்படின்னு சொல்லி தான் ஷிஃப்ட் ஆனேன். பட் அதனால் டிஃபனுக்காக போயிருந்தோம். காலையில் வந்து ஒரு டிஃபன் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே லிஸ்ட்டு போட்டுருந்துச்சு. சௌ சௌ பாத், கேசரி பாத், ஷவர் பாத், விண்டரில் நோ பாத், காரா பாத் அப்படின்னு எவ்வளோக்கு அந்த அதில் காரா பாத் ஆர்டர் பண்ணேன். காரா பாத் ஆர்டர் பண்ணால் அதே உப்புமாவில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கொடுத்துருக்கேன். பேசிக்கலி காரா பாத் வந்து இங்கே மறு வச்சு மாறு வச்சது அந்த உப்புமா. உப்மா தள்ளத்தை நல்ல வேலை, நல்ல வேலை. அது உப்மா கண்டுபிடிச்சதால அந்த சைடு அதை வேர்ல்டில் வந்து சூப்பராக ஒன்று காம்பன்சேட் பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. பிரியாணி பிரியாணி ஃபேன்ஸ், இதுதான் சந்தோஷத்தின் குரல்.
நாலு பேர் மட்டும் மற்றவங்க கை தூக்கி தான் தூங்கினாங்க உப்புமாக்கு. ஸோ அதாவது பிரியாணி, அதாவது நானும் பிரியாணியும் ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், அதாவது நாங்கள் ரெண்டு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். அதாவது நான் வந்து சோகமாக இருக்கும்போது ஆறுதலாகவும் சந்தோஷமாக இருக்க கம்பெனியும் கொடுக்கக்கூடிய பிரியாணி வந்து நானும் பிரியாணி முஸ்தபா முஸ்தபா பாட்டு பாரு அளவுக்கு க்ளோஸ். ஏன்னா முஸ்தபா வந்து பாய், பாய் விட்டு பிரியாணி. பட் எனக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது, நான் சிகரெட் பிடிக்கிற அளவுக்கு க்ளோஸாக வந்து தம் பிரியாணி சாப்பிடும் போது. ஓகே, தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது, ஆனால் ரெண்டு பிளேட் பிரியாணி தொடர்ந்தாச்சா தூக்கிடும், அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவேன், கோப்பெருந்தேவி கதைலாம் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சு. ரெண்டு தடவை ஈட்டன் அண்ட் டிரைவிங் கேஸில் வர மாட்டினேன். ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணின்ற வார்த்தையை கேட்டாலோ இல்லை பிரியாணியை கண்ணால் பார்த்தாலோ நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் சுரக்குது, அந்த ஹார்மோன் பேர் ஹாப்பி ஹார்மோன். அப்படியே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், அதாவது நம்ம ஒய்ஃப் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டால் எப்படி இருக்கும் எதிர்பார்க்கவே மாட்டோம். பட் அது நடந்த அந்த மாதிரி ஒரு பிரியாணி பார்த்தோன்னா ஒரு குழந்தையே அழுகுது, அப்படி அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஹாப்பியாக இருக்கும். பட் இதில் என்னென்னா சில பேருக்கு பிரியாணி பிடிக்கிறது இல்லை. என் ஃப்ரெண்டு முத்துராமலிங்கம் சொன்ன பிரியாணி பிடிக்காது, எப்படி பிரியாணி பிடிக்கும், பிரியாணின்றது ஒரு குழந்தையோட மழலை பேச்சு மாதிரி அவ்வளோ இனிமையாக இருக்கும். நான் சொல்கிறது சிக்கன் இல்லைன்னா மட்டன் பிரியாணி, இந்த வெஜ் பிரியாணி வந்து அந்த தூரத்தை சொந்த அங்கிள் அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி படுமொக்கையாக இருக்கும். ஃபிஷ் பிரியாணின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கமல்ஹாசன் ஸ்பீச் மாதிரி, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பிடிக்குதா பிடிக்கலையா, ஒரே குழப்பமாகவே. வெஜிடேரியன்ஸ் ஐ எம் சாரி, அதாவது நீங்கள் சில விஷயம் காப்பி அடிக்கலாம், அந்த பன்னீர் டிக்கா மசாலா மஷ்ரூம் 65 கோபி மஞ்சூரி எல்லாத்தையும் காப்பி அடிக்கலாம், பட் ஆனால் பிரியாணி டப்பிங் படம் பார்த்த மாதிரி ஆகிடும். மிரட்டலடி, அதிரடி வீரன், 300 பருத்தி வீரர்கள் பார்க்கறது நல்லா இருக்கும், வாயை தந்தா பக்கம் லோக்கல்னு தெரிஞ்சிடும். பட் ஒரு சில பிரியாணியை கேவலப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, அதாவது மாமியார் கொடுமையோட மோசமான கொடுமை அது, அஞ்ஞாத்து கொடுமை பார்த்தா. அது எப்படின்னா ஒரு சில பிரியாணிக்கு தக்காளி சாஸ் தொட்டும் சாப்பிடுவாங்க, பர்கருக்கு தேங்காய் சட்னி சொட்டும் சாப்பிட்ற மாதிரி தக்காளி சாஸ், அது கூட பரவாயில்ல. ஒரு சில பிரியாணி ஸ்பூனில் சாப்பிடுவாங்க, பிரியாணி எப்பறம் ஸ்பூனில் சாப்பிடுவீங்க, உப்புமா ஸ்பூனில் சாப்பிடலாம், என்ன இழவை கையில் தொட முடியாது. பிரியாணி எப்பறம் ஸ்பூனில், பிரியாணி அப்படியே கையில் எடுத்து அப்படியே அந்த நாடி நரம்பெல்லாம் இந்த பாகுபலி பாகுபலின்னு சொல்கிற மாதிரி பிரியாணி 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 சொல்லி அப்படி அப்படி வாய்க்குள்ளே போட்டோன்னு டேஸ்ட் பட்ஸ்லாம் திருப்பியும் பிரியாணி பிரியாணி, இது பாகுபலி பாட்டு அப்படி பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளதை அதை விட்டுட்டு ஸ்பூனில் சாப்பிட்றாங்களா கன்றாய். பட் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு வந்த தொப்பை தான் இது. பட் இது பியர் தொப்பை இல்லை, பிரியாணி தொப்பை. பட் ஆனால் தொப்பை வந்தோன்னே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என் அங்கிள் வந்து பிரவீன் தொப்பையை குறைக்கணும்பா, ஒய் டோன்ட் யூ ட்ரை பெல்லி டான்ஸிங், பெல்லி டான்ஸிங். நான் எஸ் அங்கிள் என் காலை பார்த்துருக்கீங்களா, எஸ், பட் நான் பார்த்ததில்லை இதில் பெல்லி டான்ஸிங்கா, பெல்லி டான்ஸிங். அப்போ நீ எக்ஸசைஸ் பண்ணலாமா, இப்போ அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு. அப்போ டயட்டில் இருக்கான், ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, என்னை பார்த்தா டயட்டில் இருக்க மாதிரி இருக்குது, சரி எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காலங்காத்தில் மார்னிங் வாக் போகலான்னு இருந்து நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி பெட்ரூம்லேருந்து பாத்ரூம் போகிறதுக்கு அருமையாக இருந்தது, திரும்பி வரும்போது லைட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது, அப்படியே அப்படியே லைட்டாக ரொம்ப நல்ல ஃபீலிங் அது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது, அப்படியே லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டயட்டுன்றது நமக்கு ஒத்தே வராது, டயட்டு ஒத்தே, நான் வந்து ஒரு சாப்பாடி அதாவது ஃபுடின்னுவாங்க. ஸோ நமக்கு டயட்டே ஒத்து, எக்கச்சக்க டயட் இருக்குது, க்ரீன் டீ குடித்தா அந்த ஒயிட்டு குறையும்னு எந்த பரதேசி நான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அந்யா இந்த க்ரீன் டீ, இந்த க்ரீன் டீ குடிக்குமா, அந்த க்ரீன் டீயில் வந்து பால் சேர்த்துக்கூடாதான், சக்கரை சேர்த்துக்கூடாது, சம்டைம் டீயே சேர்த்துக்கூடாதான், இது நான் க்ரீன் வாட்டரே குடிச்சிட்டு போயிடுவேன், பச்சை தண்ணி. விதவிதமான டயட்டு, கீட்டோ டயட், கீட்டோ டயட் வந்து கிளுகிழுப்பான டயட், அது எப்படின்னா ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ்லாம் சாப்பிட்லாம் ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு பீஸா கடைக்கு போனீங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே தூக்கி போட்டணும், அது நாய் சாப்பிட்டு செத்து போயிடும். அடுத்தது நோ ஒயிட் டயட், வெள்ளைக்கல் எதுவுமே சேர்த்துக்கூடாது, பால் சர்க்கரை உப்பு சாதம் ட்ரம்ப்பு தமன்னா எதுவுமே 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 சேர்த்துக்கூடாது. அப்புறம் முக்கியமான ஒரு வீகன் டயட், இந்த வீகன் டயட் ஐயோ யோ 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 வீகன் டயட் ரொம்ப கூட, அதாவது எப்படின்னா எதுவுமே சாப்பிடக்கூடாது, இந்த காய்கறி வச்சு அவிச்சு மேயணும், அப்படி மேஞ்சினே இருந்தால் நமக்கு ரெண்டு கொம்பு மலைச்சி ஒரு வாழ் வளர்ந்துடும், அது சாப்பிட்டே போது நம்மளை ஒரு மேஜிக்கல் ஜெர்னி கூட்டும் போய் நம்ம மாடாக மாறிடும். அதை தான் உஷா ஊத்து அப்பே படிக்காங்க, வேகன் வேகன் போகும் போகும் மேஜிக் ஜெர்னி அப்படின்னு. ஐயோ மேஜிக் ஜெர்னின்னு சொல்லும்போது யாராவது வெக்கேஷன் பண்ணிங்களா ரீசெண்டாக?
யாருமே சார் எங்கே போனீங்க? அம்பத்தூரா? எங்கே சார் போனீங்க? பாண்டி. அது அம்பத்தூருக்கு கிட்ட தான். நீங்கள் எங்கே மேடம் போனீங்க? வா, அதை சொல்லணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கை தூக்கி வர சொன்னாங்க. அங்கே செருப்பு வாங்கி பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்களா மேடம்? பட் நான் வந்து வெக்கேஷன் போயிருந்தேன், கோவா போனேன். அந்த அது அதுக்கு அதுக்கு முன்னாடியான ஒரு ப்ரிலியூட் சொல்லி ஆகணும். அதாவது எப்படின்னா, என்னோட கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அந்த வேலையை குவிட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டப் காமெடி ஃபுல் டைம் எடுத்துக்கிற டே. ஸோ அப்போ வந்து போய் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு ஃபஸ்ட் கடைசியில் HR கிட்ட போய் சைன் வாங்கணும். HR கிட்ட கஷ்டப்பட்டு எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி போனால் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, ஆங்கிரி பேர்ட்ஸ் விளையாடிட்டு. ஸோ அப்படியே விளையாடி, அதுவும் எப்படி கேரக்டர் கொடுக்குறாங்க, அதாவது இவங்க தான் பேர்ட்ஸாக, அவங்க மேனேஜர் தான் பண்ணியா, அதுக்கு பேர் வேறு, அந்த பண்ணிக்கு பேர் டாலி, த வரம்பார் டாலி, டாலி காலி அப்படின்னு அந்த அப்படி விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க வெயிட் பண்ணி நான் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க விளையாடி முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி, பிரவீன் நான் சைன் பண்ணணும் இங்கே. இந்த சைன் பண்ணுறது ஒரே ஒரு க்வெஸ்சன், நாங்கள் என்ன பண்ணால் இங்கே கண்டினியூ பண்ணுவீங்க? என் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா? இல்லை எங்கே சைன் பண்ணும் சொன்னீங்க? ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிச்சு. வெளியில் வந்த உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? ட்ரீட். லைஃப்பில் என்ன நடந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ட்ரீட் கொடுத்தே ஆகணும். நீங்கள் நான் முன்னாடிலாம் போயிட்டு ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட, மச்சி எனக்கு பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி, வா ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். கொஞ்ச நேரம் கழிச்சு, மச்சி எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, வா ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். அடுத்தது, மச்சி எனக்கு கிட்னியை விற்று குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கேன், ஓ ட்ரீட் ட்ரீட். எது நடந்தாலும் ட்ரீட். ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாலாஜி, நான் அவனுக்கு வந்து ட்ரீட் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, சரி நம்ம ட்ரீட் கொடுக்குறோம் உனக்கு, நம்ம வேற எங்கேயா வெளியில் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். சரி எங்கே போகலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போது, இது வரைக்கும் யாருமே போகாத ஒரு எக்ஸாட்டிக் லொக்கேஷன், யாருமே கேள்விப்பட்டிருக்காத இடத்துக்கு போகலான்னு சொல்லி கோவா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கோவா போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி கோவாவில் எப்படி போகலாம், கோவாவுக்கு விதமான ஆப்ஷன்ஸ் யோசித்தோம். பட் ஆனால் எங்களுக்கு சாதாரணமாக டைரெக்டாக எதுவுமே பண்ணாலும் பிடிக்காது, இதில் எல்லாத்தையும் ஒரு த்ரில் இருக்கணும், எல்லாத்துலேயும் ஒரு அட்வென்ச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைஸ் ஜெட்டில் புக் பண்ணோம். ஐயோ, அது ஒரு கொடுமையான விஷயம். அது வந்து அது எப்படின்னா, அங்கே ஃப்ளைட் ஸ்டேட்டுக்கு ஸ்பைஸ் ஜெட்டுக்கு போயிட்டு செக் இன் பண்ணும்போது தான் தெரியுது லக்கேஜுக்கு எக்ஸ்ட்ரா காசு கட்டணுமா. அநியாயமாக இருக்குது, ஹோட்டல் ரூம் புக் பண்ணால் டாய்லெட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்குற மாதிரி, அதுக்கு லக்கேஜுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா காசு, அதுக்கப்புறம் வே பண்ணி பார்த்து 13,000 ரூபாய் கட்ட சொன்னாங்க. 13,000 ரூபாய் கட்ட உடனே என் ஃப்ரெண்டு பாலாஜி வந்து, அவன் வந்து அவன் பயங்கரமாக இருப்பான், 6 அடி 125 கிலோ, ஆனால் ரொம்ப அப்பாவியான பையன். அவங்க அவன் பொட்டியை திறந்து உள்ளேருந்து 2 MTR பேக்கெட்டு, 2 கிலோ அரிசி, கோதுமை, மானம், மரியாதை, அப்படியே சமையல்காரன் தான் எல்லாமே இருந்தது அதில். சரி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து ஒரு 2,000 ரூபாய் பே பண்ணிவிட்டு உள்ளே போனோம். ஃப்ளைட் உள்ள நுழையிறோம், எல்லாம் சின்ன 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 சீட், பக்கத்தில் இருக்க மைண்ட் வாய்ஸை நம்ம கேட்குற அளவுக்கு அப்படியே குட்டி 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 குட்டியான சீட் இருந்துச்சு. அவனே, நானே எக்ஸல், அவன் டபுள் எக்ஸல், ரெண்டு பேரும் அப்படி உட்காந்தோம். சீட் ப்ரெஸ் பண்ண, பட்டன் ப்ரெஸ் பண்ணவே சீட் பின்னாடி போச்சு. நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்து, ஸ்டைலில் அவ்வளோதான் இடம் இருந்துச்சு. அப்படி கஷ்டப்பட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தோம். என்னோடய சீட் பெல்ட் ஒர்க் ஆகல, சீட் பெல்ட் ஒர்க் ஆக அப்புறம் பார்த்தா அங்கே நுழைஞ்ச உடனே ஒரு தூக்கி வாரி போட்டுச்சு. ஷாக் ஆகிட்டோம் எல்லாருமே, எல்லாமே ஆம்பளை ஏர் ஹோஸ்டஸ். இதுக்கு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, தலையெழுத்து. சீட் பெல்ட் ஒர்க் ஆகல, உடனே அந்த தம்பியை கூட்டு, தம்பி இங்கே பாருப்பா சீட் பெல்ட் ஒர்க் ஆகலப்பா, நான் வெல்கம் டு ஸ்பைஸ் செட் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடப்பா. அதுக்கப்புறம் ஃப்ளைட் டேக் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அவன் வந்து, சார் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ட்ரே டேபிள், சார் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ட்ரே டேபிள், ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ட்ரே. அது என் தொப்பப்பா, மானத்தை வாங்கிட்டான். தென் யூ ட்ரை ஷுட் ட்ரை பெல்லி டான்ஸிங் சொல்லு. அடப்பா. சரி டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு பாலாஜிக்கு. அந்த தம்பியை கூட, தம்பிங்க வாப்பா 2 முட்டை பரோட்டாவை சால்னா எடுத்துணும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, வி ஹாவ் ஒன்லி டயட் பீட்ஸா. டயட் பீட்ஸா பார்த்தா அது ஆனியன் ஊத்தப்போம், ஆனியன் ஊத்தம் டயட் பீட்ஸா. எவ்வளோப்பா? 425 ரூபா. இனி சனிக்கிழமை நான் விரதம் வேணாம் அப்படின்னு. என்னடா அது பிரவீன், இது பகல் கொள்ளையாக இருக்கே, வெல்கம் டு ஸ்பைஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஃப்ளைட் டேக் ஆஃப் போயிட்டு இருந்தோம். அவனோட ஃபஸ்ட்டு ஹாபி ஒர்க் அவுட் ஆகல, ஸோ செகண்ட் ஹாபி ட்ரை பண்ணலாம் சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டான். தூக்கத்தில் நல்லா கண்ணா அப்படின்னு குரட்டை, அந்த குரட்டை பசி பயங்கரம் சேர்த்து குரட்டை, பயங்கரமான வித்தியாசமான சவுண்டெலாம் வந்துச்சு. அதாவது ஆட்டோ சடனாக நிற்கிற மாதிரி, கிரைண்டர் ஓடுற மாதிரி, வாஷிங் மிஷின் எலி மாட்டின மாதிரி, என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவை திட்டுற மாதிரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோவா வந்து சேர்ந்தோம். கோவா வந்துட்டு கோவாவில் ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. அந்த ஃப்ளைட்லேருந்து ஏர்போர்ட் கூட்டும்போது ஒரு பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸு அந்த ஃப்ளைட்டோட கேவலமாகச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து கஷ்டப்பட்டு ஏறி அங்கேயும் இடம் விட்டா மாதிரி நின்றுட்டு இருந்தோம். அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தோம். அதில் ஒரு பொண்ணு வந்து என்னையே பார்த்துட்டு இருந்தா,
அந்த பொண்ணு என்ன பார்த்தோன்னு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு நம்மளை பார்த்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் என்ன பண்ணுவோம், ட்ரே டேபிள் க்ளோஸ் பண்ணுவோம், அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே ஸ்டைலில் அப்படியே பார்த்தேன். அவ்வளோ என்னையே பார்த்துருந்தேன். நான் அப்படியே அப்படியே பார்த்துட்டு ஒரே குஷியாயிடுச்சு. சரி ஓகே அப்படியே சரி ஏர்போர்ட் வந்துச்சு, நான் இறங்கி போயிட்டுருக்கேன். அந்த பொண்ணு பின்னாடியே வந்து, ஐ ஹவ் சீன் ஆல் யுவர் வீடியோஸ், கன்கிராச்சுலேஷன்ஸ் அங்கிள். அப்போ பாலாஜி என் காதில் வந்து மச்சி ட்ரீட் 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 ட்ரீட், எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுக்க வேண்டியது. ஒரு நாள் இந்தியா வந்து ஒரு மேட்ச் ஒன் ரன்ல ஜெயிச்சதுக்காக நான் ட்ரீட் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா கிரிக்கெட் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. கிரிக்கெட் வந்து சின்ன வயசில் தான் சாதாரணமாக நடக்கிறது கிடையாது. அப்படியே நடந்து நேரும் போது ஒரு போலிங், அப்படியே ஒரு பேட்டிங், திருப்பி எங்கள் அம்மா டவுஸ் ஆட்னு கேட்பேன், அவங்க செருப்பாடு அடிப்பாங்க, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சச்சின் டெண்டுல்கர்னா ரொம்ப பிடிக்கும். சச்சின் டெண்டுல்கரை பார்த்து வளர்ந்த ஆள் நான். ஸோ அதனால் அவரோட மேனரிசம்ஸ்லாம் அப்படியே காப்பி பண்ணேன். அவரை மாதிரியே பேசுகிறது, அதுக்கப்புறம் டைட்டாக அவரை மாதிரியே ஒரு ஜெட்டி போட்டுட்டு அப்பப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அப்போ அவரை மாதிரியே சுருட்ட முடி வளரல. ஸோ பட் ஏன்னா நான் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடிருக்கேன். ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடிருக்கீங்களே, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் வந்து அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ரூல்ஸ் எல்லாம் கேட்டால் ஐசிசி மூணு தான் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ். இந்த டாஸுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கல், காயின்லாம் கிடையாது, ஏன்னா காயின் எல்லாமே பிடி மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்ருக்கோம். ஸோ சின்னதாக ஒரு கல் அதை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றணும், இன் ஆர் அவுட், இன் ஆர். நாங்கள் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் ரேஞ்சு அனலைஸ் பண்ணுவோம், என்னடா நடக்குதுங்க, உள்ளே இருக்கா வெளில இருக்கா, உள்ளே இருக்கா வெளில இருக்கா, சசிகலா உள்ளே இருக்காங்களா வெளில போயிட்டு வராங்களா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமாக யோசிச்சுட்ருப்போம். அது வந்து டாஸ் ஜெயிக்கிறது வந்து இதுக்காக பேட்டிங் போலிங்க்காக கிடையாது, யார் ஃபஸ்ட்டு டீம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவனை யார் ஃபஸ்ட்டு டீமில் எடுக்கிறாங்கிறது தான் மெயின் போட்டி. ரோஹித் மச்சா அவ்வளோதான். அது அவன் ஒருத்தனை செலக்ட் பண்ணுவான், இவன் ஒருத்தன் செலக்ட் பண்ணுவான், மிச்சம் ஒருத்தன் இருப்பான் பாருங்க. அதுதான் நான், அவ்வளோ சூப்பராக ஆடுவேன். அது பேர் ஜோக்கர். ஆனால் ஜோக்கருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ரெண்டு சைட் பேட்டிங் பண்ணலாம் வைகோ மாதிரி. ஸோ ஆனால் அதுக்கப்புறமா போயிட்டு மேட்ச் ஆரம்பிச்சிருக்கும். நம்ம வந்து இந்தியானா போலிங் டீம் பாகிஸ்தான் கிடையாது. பக்கத்து வீட்டு ஆண்டி, ஐயோ இந்த பக்கத்து எல்லா கிரிக்கெட் ஆடும் போதும் பக்கத்து வீட்டில் சொர்ணாக்கா இருந்துனே இருப்பாங்க. அது எப்படி தான் பால் அங்கே போகிறது, அந்த ரூல்ஸே மாற்றிடுவோம், அங்கே போனால் அவுட்டு, கண்ணாடி வந்து ஆளே அவுட்டு. அந்த பாலெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னே தெரியாது. காசு ஆக்கிட்டால் கூட பரவாயில்ல, அந்த இத்து பொண்ணு ஜூலி கிட்டே கொடுத்துருவாங்க. அது ஒரு நாள் ஒரு ஒரு பால் வச்சு ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்றிட்டே இருக்கும். அந்நியாயத்துக்கு பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது கிரிக்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு, எக்கச்சக்கமான சேஞ்சஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேன்ஸ், ஃபேன்ஸோட எக்கச்சக்க சேஞ்சஸ், அதாவது இப்போல்லாம் எல்லாமே நம்ம ஷர்மாஸை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதாவது தப்புன்னு இருந்தால் ரோஹித் சர்மா, இஷாந்த் சர்மா, அனுஷ்கா சர்மா. ஸோ இவங்களை அப்படியே போகிறோம். கமெண்டேட்டர்ஸுக்கு அந்த காலத்தில் சூப்பர் கமெண்டேட்டர்ஸ், ஹென்ரி ப்ளோஃபெல்ட், ரிச்சி பெனார்ட், இப்போ சஞ்சய் மஞ்சரேக்கர். அந்த சஞ்சய் மஞ்சர் ட்ரூ ஸ்டோரி. சஞ்சய் மஞ்சரேக்கர் சொல்கிறாரு, இந்தியா நீட்ஸ் 8 ரன்ஸ் டு வின் த மேட்ச், ஸோ வாட் இஸ் இட் மீன், இஃப் தே ஸ்கோர் 7 ரன் இஸ் அ டை. இதை தஞ்சாவூர் கல்வெட்டில் செதுக்கி பக்கத்தில் அப்படியே உட்காந்துங்க பரதேஸ். பட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிக்கெட் கலாச்சார சீரழிவுக்கு காரணமே இந்த ஐபிஎல் தான். அது வரைக்கும் எல்லாருமே இந்தியாவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு அப்படி மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி டீமும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லிக்காரர் பெங்களூருக்காக ஆடுறாரு, ராஞ்சிக்காரர் சென்னைக்காக ஆடுறாரு, கேரளாக்காரர் காசுக்காக ஆடுறாரு. ஸோ இதே மாதிரி போயிட்டுருக்கு, இதே மாதிரி. பட் இதுக்கெல்லாம் கூட பொறுத்துவேன், ஒரு விஷயம் என்னால் பொறுத்துக்க முடியல, ஒரே ஒரு விஷயம், அஜித் அகர்கர் எக்ஸ்பர்ட் பேனலில் உட்காந்துன்னு. ஒருத்தர் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு அதே காலேஜில் பிரின்ஸிபலாக வந்தால் எப்படி இருக்கும், அதே அதுவும் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சொல்ல வரப்பாருங்க. சிலதெல்லாம் ஓகே, இப்போது தோனி ஷுட் ஹவ் கான் வித் 5 பவுலர்ஸ், பரவாயில்ல. தோனி ஷுட் ஹவ் வந்த டாஸ், தட்ஸ் வை இட் ரெயின்ட். பட் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அதாவது நான் ஒர்க் பண்ண கம்பெனிலே ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் வந்தது. அதுக்கு பேர் கார்ப்பரேட் ஷோ. கார்ப்பரேட் ஸ்டாண்டப் காமெடி ஷோனா உங்களுக்கு சொல்லி ஆகணும். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நார்மல் ஸ்டாண்டப் காமெடி மாதிரி போவாது. ஏன்னா அங்கே வந்திருக்கவங்க வந்து காமெடிக்காக வரல, அவங்க சிரிக்கிறதுக்காகவே வரல, அவங்க பாருக்காக வந்திருக்காங்க. ஓப்பன் அவங்கள சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம மூலம் போய் ட்ரை பண்ணுவோம், அவங்க வந்து இந்த சிரிச்சா போச்சு ரவுண்டு மாதிரி நீ பண்ணி யார் சிரிக்கிறான்னு பார்க்கலாம். அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க பாரை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு அவ்வளோ கோவம் அவங்க. ஏன்னா நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம், பாரை க்ளோஸ் பண்ண சொல்லிவிடுவோம். அவங்க குடி உரிமையே கெடுத்த மாதிரி அப்படி என்ன பண்ணு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு கால் வந்துச்சு எனக்கு.
ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு கால் வந்துச்சு, சார் ஒரு ஸ்டாண்டப் கார்ப்பரேட் ஷோ நடக்குது இன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு. நானும் உடனே ஓகே சொல்ல, அவ்வளோ பிஸி நான், சரி ஓகே நான் வந்து பண்ணி கொடுக்குறேன், சரி ஓகே. ஆனால் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே, மண்டே அன்னைக்கு பேமெண்ட் தரோம் நாங்கள். நான் ரெண்டு தப்பு பண்ணேன், ஒன்று அந்த ஷோ அக்செப்ட் பண்ணது, இன்னொன்று எந்த மண்டேன்னு கேட்காம விட்டுது. இது வந்து ஏதோ ஒரு பீம் ஷோ, பீம் ஹை பீம் கான்ஃபரன்ஸ் அப்படின்னாங்க. ஹை பீம் கான்ஃபரன்ஸ், சரி ஓகே வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 7:30 ஸ்லாட்னாங்க. நாங்கள் 5:30 போயிட்டேன், அவ்வளோ பிஸி. சரி 5:30 அங்கே போயிட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது, சங்கரோட பிரம்மாண்ட படைப்பு மாதிரி இருக்குது. அதாவது எல்இடி பேக்ட்ராப்பு, பசங்கள்லாம் கண்ணாமனு, ஃபேமிலி டே அது, கண்ணாபினான்னு ஓடிட்டு இருந்தாங்க. அது ஹை பீம் கான்ஃபரன்ஸ், சோட்டா பீம் கான்ஃபரன்ஸ், கண்ணாபினான்னு பசங்களாக ஓடிட்டு இருந்தாங்க. பயங்கர செலவு பண்ணி 500 பேர் இருந்தாங்க, பசங்க ஃபேமிலி எல்லாம் சேர்த்து ஒரு 500 பேர் இருந்தாங்க. நான் மாத்ருபூதம்னு ஒருத்தர் பக்கத்தில் போய் உட்காந்தேன், அவர் பக்கத்தில் உட்காந்து அவரோட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஷோ ஆரம்பிச்சது, ஃபஸ்ட்டு சிஇஓ ஸ்டேஜுக்கு போனார். சிஇஓ ஸ்டேஜுக்கு போன உடனே ஜனங்களுக்கு வந்து எஸ்கேப் ஆகிடணும்னு தோணிச்சு. 200 பேர் வெளில ஓட ட்ரை பண்ணாங்க, கதை உள் பக்கத்தில் பூட்டிட்டாங்க. ஸோ அதனால் வெளில போக முடியல அவங்களுக்கு, இவங்களுக்கு வேறு வழியெல்லாம். சிஇஓ எப்போ ஐயோ அப்படின்னாரு, எம்ப்ளாயிஸ்லாம் ஐயோ யோ அப்படின்னு, அவங்க ஒய்ஃப்லாம் ஐயோ அப்படின்னு ஆச்சு. என்னடா நடக்குது இங்கே, காதலெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும். பசங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா அவங்கள அடிக்க முடியல சொல்லி போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவர் பேசி முடிச்சார். அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு எம்சி போயிட்டு, ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வி ஆர் நவ் கோயிங் டு ஓப்பன் த பார், பட் பிஃபோர் தட் தெர் வில் பி சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னா. அப்போ மாத்ருபூதம் சே ஜஸ்ட்டு மிஸ்ஸுப்பா அப்படின்னாரு. அப்புறம் சிங்கிங் காம்படிஷன் ஆரம்பிச்சது, அவர் எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க. கன்றாவே அந்த அதுக்கப்புறம் சிங்கிங் ஆர்டர் முடித்த உடனே சொன்னாங்க, பிரவீன் நீங்கள் என்ன தான் கமெடியனாக இருந்தாலும் எங்களுக்கு நீ தான் ஹீரோ. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை அனௌன்ஸ் பண்ண உடனே எல்இடி பேக்ட்ராப் இப்படி ஓப்பன் ஆகும், நீங்கள் பின்பக்கமாக அப்படி உள்ளே நுழையிறீங்க அப்படின்னாங்க. ஓஹோ நானும் தலைவர் மியூசிக்லாம் பேக்ரவுண்டில் போட்டு சரி நுழைஞ்சி பின்னிடலாம் அப்படின்னு ஸ்டேஜுக்கு போனாங்க. அந்த எம்சி ஸ்டேஜுக்கு போய், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், த நெக்ஸ்ட் இஸ் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்டாண்டப், இந்தியாஸ் பெஸ்ட் கூட கிடையாது, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்டாண்டப் கமெடியன் இன் கோரமங்கலா, ஃபர்ஸ்ட் பிளாக் பிரவீன் குமார் அந்த பார் இஸ் நவ் ஓப்பன் அப்படின்னு. 20 செகண்ட் 500 பேர், 30 பேர் ஆயிட்டாங்க. அந்த 30 பேர் 15 அம்மா 15 பசங்க, சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க, அதனால தான் அங்கே இருந்தாங்க அவங்க. எனக்கு அது தெரியாது, நான் வெளியில் இருந்தேன். பேக்ட்ராப் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு, எல்இடி பேக்ட்ராப் இப்படி ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்நியாயத்துக்கு ஸ்டக் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை, என்னை பார்த்துட்டாங்க ஜனங்க. ஸோ நான் உள்ளே நுழைஞ்சாகணும், இப்படி நுழைய முடியல. சரி இப்படி நுழையலான்னு பார்த்தா என் தொப்பை வந்து லவ் மேரேஜ் பேரண்ட்ஸ் மாதிரி அலோவே பண்ணல. சரி கஷ்டப்பட்டு அப்படியே தம் பிடிச்சிட்டு அப்படியே சைடில் அப்படியே அப்படியே நுழையலாம் அப்படின்னு சின்னக்கும்போது ரொம்ப நேரம் தம் பிடிக்க முடியல, இந்த சைடு வந்து டம் அப்படி விட்டுட்டேன். ஸோ இந்த சைட் பேக்ட்ராப் வந்து இப்படி ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு, இப்படி ஷேக் ஆகி வயர்லலாம் எங்கேயோ கனெக்ட் ஆகிட்டு ஷாண்ட்லியர் ஷேக் ஆகி அப்படியே கீழே வந்து சிஇஓக்கு 2 இன்ச் முன்னாடி கீழே வந்து உடஞ்சது. மாத்ருபூதம் சே ஜஸ்ட்டு மிஸ் பண்ண. எனக்கே ஒரு ஆந்திரா பர்சன் மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளோ மெஸ்ஸு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கண்ணா அப்படின்னா மெஸ்ஸு, கண்ணா அப்படின்னான்னு கிரியேட் பண்ண. அதுக்கப்புறம் மைக் எடுத்து, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் வெல்கம் டு ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு ஒரு குழந்தை அதான் ஜோக் நினச்சி சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள அங்கே அம்மா வாயை மூடிட்டு அப்படியே அந்த குண்டு அங்கிள் உன் சாப்பாட்டில் கை வச்சிருவார். அது கூட அந்த நாய் சாப்பிட்டுருந்தது உப்புமா, உயிரே போனாலும் சரி ஓகே. நிறைய லேடிஸ் இருக்காங்களே, நம்ம மென்னை பற்றி கொஞ்சம் கேவலமாக பேசலான்னு சொல்லிட்டு, வி மென் ஆர் வெரி வெரி லேசின்னு ஒரு பொம்பளை கரெக்ட் அவங்க பக்கத்தில் இருந்தோம். ஆமாம் என் ஹஸ்பண்டும் அப்படி தான் சொல்லி ஹைஃபை கொடுத்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்கனைசரை பார்த்து ஆர்கனைசர் வேற எங்கேயோ பார்த்துன்னு இருக்காரு, சத்தாப் ஜெயஸ்வரஸை முன்னாடி உட்காந்த மாதிரியே அவர் வேற எங்கேயோ பார்த்துருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இந்த டைமில் வந்து இந்த பசங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க, குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கண்ணாப்பினான்னு ஓடிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேம், நான் ஒருத்தன் வந்து மூஞ்சில் குத்துணும் அதை டாட்ச் பண்ணும் அதுதான் கேம். ஒரு இத்து போன பையன் வந்து இங்கே இருந்து இன்னொருத்தன் இப்படியே வரான், அவன் நார்மல் ஸ்பீடில் தான் வரான், எனக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்லோ மோஷனில் வர மாதிரியே அப்படி 36 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே வந்துட்டு போகுது. அப்படியே வரான், இந்த நாய் மூவ் பண்ணிட்டான் அப்படியே கிட்ட வர, நல்ல வேலை ஒரு வயர் தறிக்கு கீழே விழுந்து மாத்ருபூதம் சே ஜஸ்ட் மிஸ் பண்ணாது. சாரி லேடிஸ் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு, குழந்தை இருக்குது, குழந்தை பேர் சஞ்சனா, 7 வயசு ஆகுது.
ஏழு வயசு ஆகுது. எனக்கு 30 வயசில் எவ்வளோ ஐக்யூ இருந்ததோ இப்போ அவளுக்கு 7 வயசில் இருக்கு, 0. பட் அவ்வளோ அவ்வளோ நாலேஜ் இருக்குது இப்போது. அந்த காலத்து பசங்க எக்ஸ்போஷர் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 7 வயசு ஆகுது, அவளே காலையில் அலாரம் வச்சு எழுந்து குளித்து அவளே டிஃபன் சாப்பிட்டு ட்ரெஸ்ஸு மாட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான். நான் 7 வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை கெஞ்சி கூத்தாடி குத்தி மிதித்து எழுப்பி ட்ரெஸ் பண்ணி ஓட்டு ஷூலாம் போட்டு விட்டு திருப்பி பெட்டில் போய் படுத்து பண்ணேன். இப்போ வந்து நான் வந்து அப்போ டேபில் வந்து இப்போ யூஸ் பண்ணுறா. அவள் டேபை வந்து ஒர்க் ஆகலைன்னா ஃப்ளைட் மோட் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறா. நான் 7 வயசில் இருக்கும்போது டிவி ஒர்க் ஆகணும், ரிமோட் கண்ட்ரோல் தொடையில் பிடிச்சி தாட்டின்னு இருப்போம், என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன், அது வேறு விஷயம். ஏன் ப்ரொஃபஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா பார்த்தீங்கன்னா, டேடி இந்த ஜோக் வந்து இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், டேடி இந்த ஜோக் இப்படி சொன்னால் நல்லா. எங்கள் அப்பா டாக்டர், நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணதை பேஷண்ட்டாக போய் தான், அது உப்மா சாப்பிட்டு வாந்தி எடுத்து என்ன எக்கச்சக்க எக்ஸ்போஷர் இருக்குது. ஏன்னா இப்போ பெங்களூரில் படிக்கிற அந்த ஸ்கூல் பேரை கேட்டாலே ஒரு பயங்கர ரிச் ஃபீலிங் வரும். கிரீன்வுட் ஹை இன்டர்நேஷ்னல், பிஷப் காட்டன், பால்ட்வின், இது மூணு தடவை சொன்னீங்கன்னா அதுக்கே ஃபீஸ் வாங்கிடுவாங்க. இப்போ பெங்களூரில் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது எப்படின்னா, 1-2 ஸ்கூல் இன்டர்நேஷ்னல். நான் என்னடா எல்லா ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் இருக்கா, அவங்க ப்ரோஷர் வாங்கி பார்த்தேன். அதில் பார்த்தா வி ஹாவ் 3 பிரான்ச்சஸ் இன் துபாய் அப்படின்னு போட்டு, கீழே ஒத்து பார்த்தா கீழே சின்னதாக ட்ரிவாண்ட்ரம் கொச்சின் தேக்கடி. அடப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளைக்கு நடக்கக்கூடிய விஷயம் வந்து அவங்க பிறக்கிற குழந்தை வந்து அவங்க ஒய்ஃப் அப்படியே உரிச்சு வச்சு வளருது. 1.5 பொண்டாட்டி வீட்டில் இருக்க மாதிரி பொண்டாட்டி. ஐயோயோயோ முடியல, தாங்க முடியல. நிறைய இது இருக்கா பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தூக்கத்தில் உதைக்கிற பழக்கம் இருக்குது பொண்ணுக்கு. முன்னாடியே வயிற்றில் வச்சுட்டு இருந்தா, இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா அப்படியே அவங்க அம்மா மாதிரி. ஓகே, அப்போ ஃபோன் பேச ஆரம்பித்து, அது இப்போ அவள் பேச ஆரம்பித்து பாருங்கள் ஒரு 3.5 வருஷம் ஆகுது, இன்னும் நிறுத்தலை. பேசிக்கிட்டே இருக்கா, கம்மா கிடையாது, ஃபுல் ஸ்டாப் கிடையாது, எம்எல் இறக்கம் கிடையாது, பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ஃபோன் எடுத்து 25 நிமிஷம் பேசினா தொடர்ந்து. சரி லேடிஸ்லாம் நாங்களாம் ராங் நம்பர் வந்தாலே பேசுவோம், இல்லை அந்த மாதிரி கிடையாது. 25 நிமிஷம் பேசுனா அந்த சைடு யாருமே இல்லாமல், ஏன்னா பிஎஸ்என்எல் கனெக்ஷன், கனெக்ஷனே கிடைக்கல. ரைம்ஸ் படம் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் இஸ் எ டாங்கி, அப்படியே அவங்க அம்மா மாதிரி. 7 வயசு ஆகுது, இப்போயே ட்ரெஸ்ஸு கடைக்கு போனால் அவளே எல்லா ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறா. எனக்கு தனக்கு ஒரு தனி சின்ன ட்ராலி புக் பண்ணிவிடுவா, என் ஒய்ஃப் ஒரு பெரிய ட்ராலி புக் பண்ணிவிடுவாங்க, நான் திருப்பதிக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிடுவேன். பட் நீங்கள் எவ்வளோ பேரண்ட்ஸ் இருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. சின் அந்த பசங்களுக்கு புரியக்கூடாதுன்னு அந்த வேர்டை ஸ்பெல் பண்ணி சொல்லுவோம், சிஏகேஇ எடுத்துகிட்டு ஜிஎம்எஸ். ஒரு நாள் நான் ஆஃபீஸ் போயிட்டு போய் வைஃப் சொன்னாங்க, வரும்போது இவளுக்கு சர்ப்ரைஸாக 3+2 STAR வாங்கிட்டுவாங்க. 3+2 STAR வாங்கிட்டுவாங்க. அதுக்குள்ளே என் பொண்ணு, டேடி எனக்கு 5 ஸ்டார் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க டேடி அம்மா. இப்போ அம்மாவும் பொண்ணும் சைன் லாங்குவேஜ், அது கோட் வேர்டில் பேசிக்கிறாங்க, ஹிந்தியில் எனக்கு தெரியாதுன்னு. ஏதோ பா க இல் ஹேனு, பா க இல் ஹேனு, எனக்கு பகல்னு சொன்னாலே ஒன்றும் புரியாது. இதிலே டைரெக்டாக இப்படி வேறு பேசிக்கிறேன். பட் இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இப்போது பசங்களுக்கு எவ்வளோ வயசாகுதோ அதோட 1 ஆட் பண்ணி அவள் நம்பர் ஆஃப் கிளாஸஸில் சேர்த்துடணும். சிங்கிங் கிளாஸு, கராத்தே கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, எல்லா விதமான ஸ்கேட்டிங் கிளாஸ். சென்னையில் ஏன்டா ஸ்கேட்டிங்கு, 3-wheeler 4-wheeler தொல்லையே தங்களுக்கு 8-wheelers வரும். ஸ்கேட்டிங் கிளாஸ் எல்லாத்தையும் அது பேர் வரும், யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அம்ஜிக்கரை. அடாப்பா, அந்த பசங்களே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. 3-4 ஸ்விம்மிங் கிளாஸு, 4-5 டான்ஸ் கிளாஸு, 5-6 கவுன்சிலிங், இப்படியே போயிட்டுருக்கு அவங்களுக்கு. அந்நியாயத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்க. அதை பார்த்து டான்ஸ் கிளாஸில் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்போ கராத்தே கிளாஸில் போயிட்டு ஊ ஆ அப்போ ஊலாலாலா பாட்டு பாடிட்டுறாங்க. பாட்டு கிளாஸில் போயிட்டு தொலைத்து தடம் சொன்னால் தாளம் தட்டம் சொன்னால் அவன் மூஞ்சி கை காலை தாளம் தட்டிட்டு வந்துடுறாங்க. கராத்தே கிளாஸோட கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எக்கச்சக்க கன்ஃபியூஸ். ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்து வீட்டு பத்மநாபனோட ப்ராப்ளம்னா நீ பிரச்சனை ஃபேஸ் பண்ணி எதுக்கு பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ண, அந்நியாயத்துக்கு டார்ச்சர் பண்ணாங்க. என் பொண்ணுக்கு வந்து டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, டான்ஸ் அவளுக்கு வெறும் டான்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். நானும் அவளும் ஒரு டான்ஸ் ஆடுவோம் பாருங்க. ஐயோ இந்த டப்பாங்கு தமிழ் டப்பாங்குத்து பாட்டுக்கு அது ஆசை 100 வகை பாட்டு 200 வகை ஆடுவோம் நாங்கள் கண்ணா பயங்கரம். எங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஆடுவோம். ஐயோ அவளுக்கு டான்ஸ் கிளாஸை சேர்த்து விட்டேன், அதே ஒரே இது. அப்போ எப்போ கூப்பிட்டாலும் என்னையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம். அதாவது நாங்கள் 3 பேர் ஆடுவோம், 3 பேருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும், எனக்கு என் பொண்ணுக்கு என் தொப்பைக்கும், அப்படியே டோட்டலாக. பட் லாஸ்ட் வீக் ஒரு சம்பவம், லாஸ்ட் வீக் வந்து அவள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற, அவள் ஸ்கூல்லேருந்து வரும்போது அவள் ரஃப் நோட்டில் லாஸ்ட் பேஜில் சஞ்சனா லவ்ஸ் கிரண் அப்படின்னு எழுதிச்சு.
சஞ்சனா லவ்ஸ் கிரண் அப்படின்னு. என் ஒய்ஃபுக்கு எக்கச்சக்க கொஸ்டின், ஐயோ இது என்னது இது இந்த வயசில் இப்படின்னா இந்த எப்போ பெரியனா என்ன ஆக போகிறா, எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், எக்கச்சக்கம். எனக்கு ஒரே கொஞ்சம் கிரண் ஆம்பளையா பொம்பளையா. இதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நடக்குது, எனக்கு டென்த் ஸ்டாண்டர்டுக்கு அது நடக்கவே இல்லை. நானே நடத்திக்கிட்டேன், நானாக வந்து பிரவீன் லவ்ஸ் மஞ்சு, பிரவீன் லவ்ஸ் மஞ்சு, எல்லா ரஃப் நோட்லையும் எழுதிட்டேன். அது மிஸ்ஸுக்கு தெரிஞ்சு பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. அவங்க பேரை செல்லம்மா கூப்பிட்ட கோவம் வராதா? ஸோ பட் இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்க, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனும் பொண்ணும் தம் அடிக்கிறாங்க. அதுவும் எப்படி, இவன் தம் அடித்து புகை ஹார்ட் ஷேப்பில் புகை வர்றான், அவன் தம் அடித்து அது ஆரோ ஷேப்பில் புகை வர்றான். அவங்க அப்பா பார்த்துட்டு செருப்பு ஷேப்பில் புகை விட்டு அடி பின்னி எடுத்துட்டார். பட் லாஸ்ட்டு விஷயம் சொல் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னால், என் வீட்டில் பொண்ணோட தமிழில் தான் பேசுவோம். ஏன்னா இப்போ இங்கிலீஷில் பேசுறது வந்து ஃபேஷன் ஆகிடுச்சு. இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷில் பேசினா தான் மரியாதை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. யாரும் தமிழை மதிக்கிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து எவ்வளோ பேர் பிடிக்குதுன்னு தெரியல, ஆனால் ஒரு நல்ல விஷயம் இருந்தது, எல்லாம் தமிழை தான் பேசணும்னு ரூல் இருக்குது, ரைட்? இந்த நமிதா கூட கஷ்டப்பட்டு தமிழில் பேசுகிறாங்க. கமல்ஹாசனோட பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூனில் தூங்க முடியல, நாய் கொலைக்கிறான், அவங்களுக்கு சக்தி மேலே கோவம், அது நாய் கொலைக்கிறான். பரவாயில்ல, அவங்க கஷ்டப்பட்டு தமிழில் பேசுகிறாங்க. நம்ம தமிழ் தெரிஞ்சுக்கிட்டே எல்லாருமே இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சு. இதே மாதிரி போய்ட்டு தான் தமிழ் அழிஞ்சிடும், எல்லா ரீஜனல் லாங்குவேஜ் அழிஞ்சிடும். ஹிந்தி மட்டும் அழியாது, மோடி இருக்க வரைக்கும் அது வரைக்கும். அது மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பசங்களை வந்து ரைஸ் பண்ண, பசங்க வந்து அடிக்கிறாங்க தமிழில் பேசின பசங்களை. அப்பா அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்குது, 4 வயசு பொண்ணு, அது வந்து அவங்க தாத்தா பாட்டி தான் வளர்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேர் ஒர்க்கிங்கன்றதுனால அந்த தாத்தா பாட்டிக்கு இங்கிலீஷ் வராது. இந்த பொண்ணுக்கு தமிழில் பேசக்கூடாது சொல்லி அவங்க இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க. அதுவும் எப்படி, ஒரு நாள் பயங்கரமாக கலட்டா பண்ணியிருக்கு அந்த பொண்ணு, பெட்டில் ஜம்ப் பண்ணி குச்சிருக்கு. அது எப்படி சொல்லணும்னு சொல்ல தெரியாமல் பசங்களுக்கு இவங்களே ஏறி குதிக்க ட்ரை பண்ணி கை கால்லாம் உடச்சி கால் கட்டு போடுற வயசாக அது. தேவையே இல்லாமல் எதுக்கு இவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக பண்ணிக்கிறாங்க? அதாவது இங்கிலீஷில் பேசினா மரியாதை ஆகிடுச்சு. இப்போ யாராவது ஒரு விஷயத்த இங்கிலீஷில் சொன்னாங்க, சோக்கா சொன்னால் என்ன சொன்னால் என்ன சொன்னே தெரியாது, பட் ஆனால் அது நல்லா இருக்குது அப்படின்ற முடிவு வந்துடும். இப்போ இங்கிலீஷில் எல்லா லாங்குவேஜ்லையும் ஓட்டம் இருக்குது, இங்கிலீஷில் எக்கச்சக்க ஓட்டம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அது ஜெட்டா ஜியா இசட்டான்னு இன்னும் எனக்கு புரியல. சாதாரண இங்கிலீஷே கஷ்டம், இதில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேறு, அமெரிக்கன் இங்கிலீஷ் வேறு, இந்தியன் இங்கிலீஷ் வேறு. இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் போஸ்டல் கோட், அமெரிக்கன் இங்கிலீஷில் ஜிப் கோட், இந்தியன் இங்கிலீஷில் பின் கோட். இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பூட்டு, அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ரங்க், இந்தியன் இங்கிலீஷில் டிக்கி. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ரப்பிஷ், இந்தியன் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷில் கார்பேஜ், இந்தியன் இங்கிலீஷில் பாலிட்டிஷியன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எப்படி? ஸோ பட் இங்கிலீஷ் வேணான்னு சொல்ல, இங்கிலீஷ் அவசியம், பட் தமிழகை பொருட்படுத்தாமல் இங்கிலீஷ் பேசுகிறது தான் கஷ்டமாக இருக்குது. இங்கிலீஷ்ன்றது கம்யூனிகேஷன் டூல், பட் தமிழ்ன்றது நம்ம அடையாளம். ஸோ ஆங்கிலத்தை வளர்ப்போம், இங்கிலீஷை ஆங்கிலத்தை வளர்ப்போம், தமிழை போற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கைஸ், யூ பீ சச் எ லவ்லி ஆடியன்ஸ். தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் எ லாட். Love you.